உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்து இன்றுடன் ஓராண்டு நிறைவடைகிறது. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்காவுக்கே சவால் விடும் வகையில் வலிமை பெற்று விளங்கிய சோவியத் யூனியன் மற்ற ஐரோப்பிய நாடுகளை ஆக்கிரமிப்பதை தடுத்து நிறுத்துவதற்காக 1941 தொடங்கப்பட்டது நேட்டோ. ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகள் இவற்றுடன் தொடங்கப்பட்ட அந்த அமைப்பு சோவியத் யூனியன் சிதறி வலுவிழந்த பிறகு கலைக்கப்படுவதற்கு பதில் மேலும் மேலும் உறுப்பினர்களை சேர்த்து கொண்டு தனது பலத்தை பெருக்கியது. தொடக்கத்தில் 12 உறுப்பு நாடுகளை கொண்டிருந்த நேட்டோவில் தற்போது 30 நாடுகள் உள்ளன. அதிலும் எந்த சோவியத் யூனியனுக்கு எதிராக நேட்டோ தொடங்கப்பட்டதோ அதே சோவியத் யூனியனில் அங்கம் வகிக்க நாடுகளையும் நேட்டோ தன்னுடன் இணைத்து கொண்டது. இப்படி நேட்டோ அமைப்பு தங்களை நாலாபுரமும் சுற்றி வளைப்பதற்கு ரஷ்யா நீண்ட காலமாகவே எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்த சூழலில் மேற்கத்திய நாடுகளின் ஆதரவுடன் உக்ரைனில் கடந்த 2014 நடைபெற்ற தீவிர போராட்டத்தால் ரஷ்யா ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டிருந்த அப்போதைய அதிபர் பெட்ரோ போரஷென்கோவின் ஆட்சி கவிழ்ந்தது. அதனைத் தொடர்ந்து கிழக்கு உக்ரைனின் கிளர்ச்சி படையினருக்கும் உக்ரைன் இராணுவத்திற்கும் இடையே உள்நாட்டுப் போர் வெடித்தது. ரஷ்யா ஆதரவுடன் போரிட்டு கிளர்ச்சியாளர்கள் லூஹான்ஸ்க், டொனட்ஸ்க் ஆகிய கிழக்கு பிரதேசங்களில் கணிசமான பகுதிகளை கைப்பற்றினர். எனினும் 16,000 மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததாக உக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. இது தவிர ரஷ்யா மற்றும் உக்ரைன் இராணுவத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த போரில் மரணமடைந்துள்ளதாக பல்வேறு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. போரின் தொடக்கத்தில் உக்ரைன் தலைநகர் கீவை கைப்பற்றுவதற்காக அந்த நகரை நோக்கி முன்னேறி வந்த ரஷ்ய